ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு டெக்வியூ ஆஃபீஸர். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே ரெட்மியோட கே சீரிஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பார்த்தோம்னா ரெட்மி K40 இப்போ வந்து நம்மளுக்கு குளோபலாக லான்ச் பண்ண போகிறாங்க February 25th. ஸோ இன்றைக்கி நம்ம பேசிக் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெட்மி கே சீரிஸில் வந்து டோட்டலாக 3 மொபைல் வரப்போகுது. ஸோ ஒன்று பார்த்தோம்னா ரெட்மி K40, இன்னொரு வந்து K40 ப்ரோ, இன்னும் வந்து K40S. K40S வந்து உங்களுக்கு மேபி புதுசாக இருக்கும். ஸோ அது பார்த்தோம்னா உங்களுக்கு மீடியா டெக் சிப்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் புதுசாக நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு அதே வீடியோ லைக் போட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஷிப் வீடியோ. ஓகே கேஸ், இப்போ நம்ம வீடியோ கொள்ள வந்தோம்னா ஃபர்ஸ்ட் பர்சன்ட் ரெட்மியோட K40 பார்த்துக்கலாம். ஸோ K40 பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து முன்னாடி ஒரு ஃபிளாட் டிஸ்பிளே தான் தந்திருக்காங்க 3 மொபைலுமே. ஸோ முன்னாடி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு 6.89 ஆன குவாட் ஹெச்டி டிஸ்பிளே தந்திருக்காங்க. ஸோ இந்தாட்டி ஒரு 2K டிஸ்பிளே தந்திருக்காங்க. அதுவும் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 120Hz AMOLED டிஸ்பிளே வாங்கிருக்கும் போது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து K40 பவர் பண்ண போகிற சிப் செட்னு பார்த்தா குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 870 யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ 870 பற்றி சொல்லணும்னா அது ஒரு புது சிப் செட். ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்னாப்டிராகன் 865 ப்ளஸோட அப்கிரேட் வெர்ஷன் தான் 870 ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு 100 MHz தான் நம்மளுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சிபியூஸ். ஸோ மற்றதெல்லாமே சேம் தான் இந்த ரெண்டு சிப் செட்டோட கம்பேர் பண்ணால். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஃபர்தர் போடணும், நம்மளுக்கு இதில் வந்து ஒரு குவாட் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. ஸோ ப்ரைமரி கேமரா 108 MP சென்சார். ஸோ அப்புறம் நம்ம பேட்டரி வைஸ் போனால் நம்மளுக்கு இதில் வந்து ஒரு 4500 mAh பேட்டரி தந்திருக்காங்க. ஸோ சார்ஜர் வைஸ் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு, ஏன்னா அவங்க வந்து சைனீஸில் லான்ச் பண்ணும்போது சார்ஜரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க இது பார்த்தோம்னா கேலியம் நைட்ரேட் சார்ஜர் வந்து தரப்போறதா அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சார்ஜர் வந்து அவங்க தராங்களா அப்படின்றது. ஸோ எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியல சார்ஜர் தராங்களான்னு. ஸோ அப்படியே நம்ம முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிளாட் டிஸ்பிளேல டாப் சென்டரில் வந்து ஒரு 30 MP செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. ஸோ இந்த மொபைல் வந்து பார்க்கறதுக்கு அப்படியே நம்மளுக்கு வந்து மீ 11 செதுக்கி வச்ச மாதிரி இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து பிராண்டிங் தான் மாறப்போகுதுன்னு சொல்லணும்னா, ஸோ சேம் மொபைல் தான் அப்படியே தர மாதிரி. பட் ஆனால் நமக்கு வந்து இன்டர்னல்ஸும் மாறுது. ஸோ ப்ரைசிங் வைஸ் நான் வந்து கடைசியாக சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது கேட்கும் போது. ஸோ அடுத்தது நம்ம வந்து K40 ப்ரோ பார்த்துக்கலாம். ஸோ ரெட்மி K40 ப்ரோ இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து சேம் 6.8 inch 2K டிஸ்பிளே 120Hz AMOLED டிஸ்பிளே தான் இருக்கும் போது. பட் ஆனால் நம்மளுக்கு எங்கே மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து சிப் செட்டில் தான். ஸோ இந்த வாட்டி பார்த்தோம்னா நம்மளுக்கு இதில் வந்து இந்த வருஷத்தோட ஃப்ளாக்ஷிப் சிப் செட்டான குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 880 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்பவே பவர்ஃபுல்லான சிப் செட். ஸோ அந்த சிப் செட் பற்றி சொல்லணும்னா நான் கதை கதையாக பேசிட்டேன். ஸோ அது வந்து அவ்வளோ நல்ல சிப் செட். ஸோ அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்க்கலாம், பார்த்து வந்துருக்கேன். சாம்சங் வந்து ஆல்ரெடி ஒரு 50 MP சென்சர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்தோம்னா நம்மளுக்கு இப்போ இருக்கிற 108 MP சென்சரோட ரொம்ப குவாலிட்டியாக பிக்சர் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மேபி அந்த சென்சர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா சைனீஸ் ரேட்டில் வந்து நம்மளுக்கு வந்து 108 MP தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம், மேபி நம்மளுக்கு வந்து 50 MP ப்ரைமரி சென்சர் வரப்போதா இல்லை 108 MP ப்ரைமரி சென்சர் வரப்போதா அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சிருக்கும் 50 MP ப்ரைமரி சென்சர் தான் வரதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ இது ஒரு குவாட் கேமரா செட்டப். ஸோ முன்னாடி பார்த்தோம்னா நமக்கு அதே மாதிரி ஒரு 30 MP செல்ஃபி கேமரா வந்து சென்டர் பஞ்சோட தந்திருக்காங்க. ஸோ பேட்டரி வைஸ் பார்த்தா 5000 mAh, சார்ஜர் வந்து ஸ்டில் டவுட்டு தான். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சார்ஜர் தரப்போகிறாங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து சேம் டிசைன் தான், மீ 11 ப்ரோ எப்படி இருக்கும் அப்படியே தான் தந்திருக்காங்க. ஸோ பின்னாடி குவாட் கேமரா செட்டப் சேம் மாடியூல் தான் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்கொயர் டைப்பில் தந்து உள்ளே வந்து சர்க்கிள் சர்க்கிளாக இருக்கும் போது. ஸோ இதுவும் நம்மளுக்கு வந்து கிளாஸ் பில்டில் தான் இருக்கும் போது. டைப் சி போர்ட், ஹெட்ஃபோன் ஜாக், ஐயர் ப்ளஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதுலையும். ஸோ அவங்க வந்து எதுவும் ஸ்கிப் பண்ணல தான் சொல்லணும் இதில். ஸோ அடுத்தது நம்ம கடைசி மொபைலான ரெட்மி K40S பற்றி பார்த்துக்கலாம். ஸோ ரெட்மி K40S சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை தான் சொல்லணும். ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து சிப்செட் தான் மாறுது. ஸோ ரெட்மி K30 பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஸ்பெக்ஸ் இருக்குது உங்களுக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் ப்ராசஸர் மட்டும் இப்போ மீடியா டெக்கோட புதுசாக வந்து Dimensity 1200 யூஸ் பண்ணிருக்கலாம். ஸோ அது தவிர இது எல்லாமே சேம் தான். முன்னாடி ஒரு 6.18 inch AMOLED டிஸ்பிளே தான், அது ஒரு 2K டிஸ்பிளே தான் இருக்கும்போது. ஸோ பேட்டரியும் சேம் தான், 4500 mAh பேட்டரி. ஸோ சார்ஜர் ஸ்டில் டவுட் தான். குவாட் கேமரா செட்டப்போ சேம் தான், 198 MP குவாட் கேமரா செட்டப். ஸோ வீடியோ வந்து ரெண்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணுங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் 25th எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ 25th மொபைல் லான்ச் பண்ணவொடனே ஒரு ஸ்பெஷல் வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் இருக்கணும், மறக்காம நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு. ஓகே கேஸ், வீடியோ வந்து ஒரு எண்டுக்கு வந்துச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மட்டும் மறந்துடாது. உங்களுக்கு டவுட் இருந்தால் நான் கேஷ் பண்ணுறதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் வீடியோ. ஸோ உங்கள் அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு பாய் கேஸ்.